வணக்கம். எப்போவுமே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பராக இருந்தால் தான் ரிட்டர்ன்ஸும் ப்ராப்பராக இருக்கும். ஏன்னா அவன் திடீர்னு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், அவங்க என்ன கிறுக்கு கிறுக்கு பிடிச்சி போச்சா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்லைங்க, இன்வெஸ்ட்மெண்ட்றது நம்மளோட டைம், நம்மளோட உழைப்பு, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நம்ம ப்ராப்பராக பண்ணால் நம்மளோட ரிட்டர்ன்ஸ் ப்ராப்பராக இருக்கும், நம்மளோட க்ரோத்தும் பயங்கரமாக இருக்கும். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக எக்ஸ்பென்சஸ்ஸா அப்படின்னு நம்ம வந்து தரம் பிரிக்க தெரியணும். எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியுமே நம்ம வந்து ரொம்ப யோசிப்போம், கரெக்டாக? ஆனால் எந்த ஆங்கிளில் யோசிக்கிறோம் அப்படின்றது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ நீங்கள் வந்து ஒரு டெக்னிக்கலாக ஆர்டிஎம்ஸில் இருக்கீங்க, டெக்னிக்கல் கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா டெக்னிக்கலாக தானே படிப்பீங்க. டெக்னிக்கலாக உங்களுக்கு ரிலேட்டடாக டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட், ஹடூப், பிக் டேட்டா அந்த மாதிரி படிப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ஜாவா ப்ரோக்ராமிங் அந்த மாதிரி படிக்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சு தான் டிசிஷன் எடுப்பீங்க. ஸோ இந்த டிசிஷன் நம்ம கரெக்டாக எடுக்கிறோம், ஃபைன். இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி நல்லா தான் டிசிஷன் எடுக்கிறீங்க. அப்படி எடுக்க முன்னாடி நம்ம என்ன நினப்போம், இது வந்து ஐயோ காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது, நம்மளுக்கு ஒத்து வருமா அப்படின்னு நினப்போம். ஸோ அது வந்து உங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை பொறுத்தது, உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தது. ஆனால் இதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு நம்ம வந்து எப்போவுமே யோசிக்கணும். ஸ்கில் இருந்தால் எனக்கு எஸ்கிலுக்கும் சேம் ஹைக் தான் வருது, ஹடுப்புக்கும் சேம் ஹைக் தான் வருது. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து எந்த டெக்னாலஜியில் எனக்கு அதிகமாக ஹைக் கொடுப்பாங்க, ஃபஸ்ட்டு ஹைக்கு மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, ரெண்டாவது ஹைக், மூணாவது ஹைக், நாலாவது ஹைக், அந்த மாதிரி அப்படி பார்த்துட்டே போகணும். எது வந்து லாங் டைமில் பெனிஃபிட்டாக இருக்கணும் அது மாதிரி யோசிக்கணும். ஸோ இந்த மாதிரி யோசிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரே நாளில் வந்து டிசிஷன் எடுத்து பெரிய கோர்ஸ் வந்து படித்து வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலைன்னுங்களேன். அதுதான் நம்ம ஆக்சுவலி எல்லாமே பண்ணுறோம். எக்ஸாம்லேருந்து எக்ஸாமு கடைசி நாள் படிக்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம கடைசி நேரத்தில் பண்ணுறோம். ஆனால் இது ஒரு ஹேபிட்டாக வச்சு டெய்லி ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ அந்த மாதிரி ஃப்ரீ வீடியோஸ் அந்த மாதிரியே பார்த்தாலே நம்ம வந்து அந்த ஹேபிட்டை கொண்டு வந்துடலாம். அப்படி கொண்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து ஒரே நாளில் கஷ்டப்பட தேவையில்லை. இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நம்மளோட டயத்தை குவாலிட்டி டைமாக இன்வெஸ்ட் பண்ணுறது இன்னொரு பாயிண்ட். சப்போஸ் புதுசாக சில எக்ஸ்பீரியன்ஸ்லாம் படிக்கிறோம், ஸ்கேட்டிங் படிக்கிறோம், அங்கே வந்து ஜாகிங் போகிறோம், சைக்கிளிங் போகிறோம், இங்கே போகிறோம், அந்த மாதிரி போனோம் அப்படின்னா நம்மளோட மைண்ட் வந்து ரொம்ப ஆக்டிவ் ஆகிரும். அந்த ஆக்டிவ் ஆகிறது வந்து நம்மளோட ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகும், ஆஃபீஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும், நம்மளோட ஹாப்பினஸ் ஆக்டிவ்னஸ் எல்லாமே அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும், வீட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும், ரிலேஷன்ஷிப்பும் பாண்டிங் நல்லா வரும், நம்மளோட இமேஜினேஷனும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி விஷயத்துக்கு செலவு பண்ணுறதும் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, அந்த எக்ஸ்பீரியன்ஸால் நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகுது. அதனால் சீக்கிரம் எந்திக்க வேண்டியிருக்கும், சீக்கிரம் எந்திப்போம், நம்மளோட பாடி ஃபிட் ஆகும், நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருப்போம், ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் அதனால் கிடைக்குது. அதை வந்து வேஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் வந்து இவ்வளோ நாள் திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ஆக்சுவலி வேஸ்ட் இல்லை, அது இன்டர்னலாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். உங்களோட கான்ஃபிடென்ஸே பயங்கரமாக பூஸ்டப் பண்ணும், உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும், நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி விஷயம் பண்ணுறதுல இருக்குது. ஸோ இதுதான் என்ன நிறைய பேர் கேட்பாங்க, என்ன எப்போ தான் ட்ரெக்கிங் போகிறாங்க போகிற மலையில் போயிருந்தால் உனக்கு என்ன கிடைக்குது அப்படிம்பாங்க. ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்டது. நான் எப்போவுமே மலைக்கு போவேன், ஹிமாலயாஸ் ரீசெண்டாக போயிட்டு வந்தேன், சைக்கிளிங் போகிறேன், சைக்கிள் வாங்கிட்டு சைக்கிள் வாங்கும்போது நிறைய பேர் எதுக்கு நீ சைக்கிள் வாங்குற அவ்வளோ காசு கொடுத்தேன்னு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா. ஸோ இதெல்லாம் இன்டர்னல் நமக்கு வந்து பவர்ஃபுல்லாக கிடைக்குது. எப்போவுமே நம்ம ஹாப்பியாக இருந்தோம், ஆக்டிவாக இருந்தோம் அப்படின்னா ரொம்ப விஷயங்களை பண்ணலாம். இப்போ ஃபோன் வாங்குறோன்னு வைங்களேன், நம்மளோட யூஸுக்கு நம்மளுக்கு ஓகே ஒரு 10,000 ஃபோன் ஓகே அப்படின்னா நம்ம எல்லோரும் வந்து 40,000 வாங்குறாங்க, ஐஃபோன்னா வாங்கணும், நடித்தா ஹீரோ தான்ப்பா அப்படின்னு நடந்தோன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நம்ம அந்த இடத்துல காசை வேஸ்ட் பண்ணுறோம், அது வந்து தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ். நம்மளுக்கு வந்து ஷர்ட்டே தேவை இருக்காது, அங்கே வந்து அவன் 40% ஆஃபர் போட்டிருக்கான், 40% ஆஃபர் உடனடியாக ஓடி போய் ஒரு 5 செட் வாங்குகிறோம் அப்படின்னா இது வந்து எக்ஸ்பென்ஸ், புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம எக்ஸ்பென்ஸாக இன்வெஸ்ட்மெண்ட்டான்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம யோசித்து பார்க்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும், பட் இந்த தாட்டை நீங்கள் வந்து ஒவ்வொரு டிசிஷன் எடுக்கிற முன்னி யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இதை நான் சொல்கிறேன், நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், தொழில்நுட்ப உலகில் என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், வேறு என்ன உலகத்தில் நம்ம ரிலேட்டட் கம்பெனிஸ் எந்த மாதிரி போயிட்டுருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் லீடராக இருந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இதை பண்ணிகிட்ருப்பீங்க, லீடராக இருக்க போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டிய விஷயம். நீங்கள் எந்த ஒரு துறையில் இருந்தாலும் அதை அப்டேட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஐடியில் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அப்டேஷன்றது ரொம்ப முக்கியம். உங்கள் துறையில் உங்கள் நாலேஜ் ஒரு 0.1% நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலும் அது இம்ப்ரூவ்மெண்ட் தான். அந்த மாதிரி விஷயம் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். நம்ம டெய்லி என்ன பண்ணுவோம், இளைஞர்கள்லாம் வந்து அஜித் விஜய் ஃபைட், அஜித் கமெண்ட், விஜய் லைக், கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 35-40 அந்த வயசில் இருந்தால் அரசியல். நம்ம வந்து கலைஞர் பார்த்திங்கன்னா அப்படி பண்ணுறாங்க, அவங்க அப்படி பண்ணுறாங்க, ஜெயலலிதா அம்மா அப்படி பண்ணுறாங்க, அப்படி அப்படின்னு நம்ம வந்து டிஸ்கஷனில் இறங்கிறோம், பிஜேபி அப்படி அப்படின்ட்டு. ஆனால் நம்ம டெக்னிக்கலுக்கு, நம்ம புதுசாக டெக்னிக்கல் என்ன நடந்திருக்குன்ட்டு படிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஒதுக்குறோம், எவ்வளோ நிமிஷம் ஒதுக்குறோம், அது நம்மளோட வாழ்வாதாரம். உங்களுக்கு சோறு போடுறது இதுதான். நீங்கள் டெக்னிக்கலாக எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கு பயங்கர பெனிஃபிட்டாக இருக்கும். மேபி உங்களுக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம், அது போரிங் சப்ஜெக்டாக இருக்கலாம், அதனால் நீங்கள் படிக்காமல் இருக்கலாம். ஆனால் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் படிப்போமா? இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி ஆக்கலாம் நீங்களே யோசிச்சு பாருங்கள். இல்லைனா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும், அதை பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஒரு டெய்லி ஒரு 5 நிமிஷம் படித்தா போதும்,
நீங்கள் ஆஃபீஸில் அரை மணி நேரம் பண்ணுற வேலையை அந்த ஒரு இன்ஃபர்மேஷனால் நீங்கள் 5 நிமிஷத்தில் முடிச்சிங்கன்னா சூப்பராக தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நம்ம நிறைய க்ரியேட்டிவாக யோசித்து பண்ணலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கண்டிப்பாக மாற்ற முடியும், மாற்றம் ஒன்று தான் மாறாதது. இதை நம்ம ஸ்ட்ராங்காக நம்பணும். அப்படி நம்புறது தான் நம்மளோட க்ரோத்துக்கு நம்ம எடுக்கிற முதல் படி. உங்களோட முதல் படியை எடுக்க என்னோட வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி மேலும் பல வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். தினமும் ஒரு வீடியோ தமிழில். இதுவே நம் தமிழ் பூமி. நன்றி, வணக்கம், ஆறுமுகம்.